லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 500 அதிகமானோர் கொல்லப்பட்டனர். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்களை நோக்கி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் கூறினாலும் இதில் ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. 2006 பிறகு இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் இது எனவும் கூறப்படுகிறது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடத்திய தனது தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா உயிரிழந்ததாக இஸ்ரேல் கூறியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பும் இதனை உறுதி செய்தது. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் ஈரானின் சுப்ரீம் தலைவரான அயதுல்லா அலி கொமேனி பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுவிட்டதாக தகவல் வெளியானது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவின் புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கடலில் மூழ்கியதாக தகவல் வெளியானது. அணுசக்தியால் இயங்கக்கூடிய சீனாவின் புதிய நாசகாரி நீர்மூழ்கி கப்பல் கடந்த ஜூன் மாத காலகட்டத்தில் பசிபிக் பெருங்கடலில் மூழ்கியதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய கடற்படையை வைத்துள்ள சீனாவுக்கு இந்த விஷயம் வெளியானது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஜப்பான் பிரதமர் ஃபியூமோ கிஷிதா ராஜினாமா செய்த நிலையில் ஜப்பானின் புதிய பிரதமராக முன்னாள் ராணுவ அமைச்சர் ஷிகுரு இஷிபா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவர் பதவிக்கு நடந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதை அடுத்து ஜப்பானின் அடுத்த பிரதமராகிறார். அக்டோபர் 1 தனது தேசிய தினத்தை கொண்டாட சீனா முழு வீச்சில் தயாராகி வருகிறது. அன்று தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள தியனன்மன் சதுக்கத்தில் சீன தேசிய கொடி ஏற்றப்பட்டு ராணுவ பலத்தை உலக நாடுகளுக்கு பறைசாற்றும் வண்ணம் முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெறும். இதனை ஒட்டி சீன நகரங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக மாறியுள்ளன. ஸ்டாம் ஷேடோ என்ற அதிநவீன ஏவுகணையை யுக்ரைனுக்கு பிரிட்டன் வழங்கியுள்ளது. இதனை யுக்ரைன் ரஷ்யா மீது பயன்படுத்தினால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து மாஸ்கோவில் புட்டின் ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் ரஷ்யா மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலுக்கு அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் என மேற்குலக நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை விடுத்தார். யுக்ரைனின் ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் ஆயுத கிடங்கு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறிய வீடியோ வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் டிகோரெட்ஸ் நகரில் அமைந்துள்ள ஆயுத கிடங்கை குறிவைத்து ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்திய யுக்ரைன் அந்த கிடங்கில் வடகொரியாவில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறி அதனை தாக்கியது. ரஷ்யாவுடனான போர் முடிவுக்கு வரும் தருவாயில் உள்ளதாக யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். குவாட் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற அவர் வாஷிங்டனில் ஏபிசி செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் ரஷ்யாவுடனான போரில் தாங்கள் அமைதிக்கு மிக அருகில் நெருங்கியுள்ளதாக கருதுவதாக தெரிவித்தார். யுக்ரைன் போர் 2 நீடித்து வரும் நிலையில் ஜெலன்ஸ்கியின் இந்த கருத்து கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. சீனா தனது வர்த்தக ரீதியிலான ராக்கெட்டான லீஜியான் 1Y4 என்ற ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. சீனாவின் வடமேற்கில் உள்ள ஜிக்வன் சேட்டலைட் லான்ச் சென்டரில் இருந்து இந்த ராக்கெட் கரும் புகையையும் மென்புகையையும் உமிழ்ந்தவாறு விண்ணில் பாய்ந்தது. 5 செயற்கைக்கோள்களை இந்த ராக்கெட் சுமந்து சென்றது. சீனாவின் டீப் ப்ளூ ஏரோஸ்பேஸ் என்ற விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஏவிய ராக்கெட் வெர்டிக்கல் லேண்டிங் எனப்படும் செங்குத்தாக தரையிறங்கும் முயற்சியின் போது வெடித்து சிதறியது. நெபுலா 1 என்ற இந்த ராக்கெட் திட்டமிட்டபடி விண்ணில் பாய்ந்தது. விண்ணில் பல கிலோமீட்டர் சென்ற பிறகு இந்த ராக்கெட்டை செங்குத்தாக ஏவுதளத்தில் இறங்கும் முயற்சியை விஞ்ஞானிகள் மேற்கொண்டனர். தம்மை கொள்ள ஈரான் திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமது எக்ஸ் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ள அவர், தம்மை கொள்ள ஏற்கனவே ஈரான் முயற்சித்ததாகவும் ஆனால் அது நடக்கவில்லை என்பதால் மீண்டும் முயற்சிப்பார்கள் என்றும் யூகம் தெரிவித்துள்ளார். அபுதாபியில் ஒரே நேரத்தில் ஸ்கை டைவிங்கும் கடல் அலைசறுக்கும் செய்த சிலி நாட்டு சாகச வீரரின் வீடியோ இணையத்தில் வெளியாகி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சாகச வீரர் அல்வாரஸ் ஒரு சர்ஃபிங் குடும்பத்தில் இருந்து வந்தவர். ஸ்கை டைவிங் மற்றும் சர்ஃபிங்கின் மீதான தனது ஆர்வத்தை எப்போதும் இணைக்க விரும்புவதாக கூறினார். பிரிட்டனை புரட்டி போட்ட கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் இங்கிலீஷ் கிராமத்தில் உள்ள நெடுஞ்சாலை ஒன்று வெள்ளத்தில் மூழ்கியதன் ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. வீடுகள் மற்றும் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் தாழ்வான பகுதியில் தேங்கிய மழை நீர் பிரத்யேக வாகனங்கள் மூலம் உறிஞ்சப்பட்டு வெளியேற்றப்பட்டது.
நேபாளத்தில் பாயும் பல நதிகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. சாலைகளையும் பாலங்களையும் மூழ்கடித்தவாறு தண்ணீர் ஓடுகிறது. மழை வெள்ளத்திற்கு இதுவரை 10 பேர் பலியானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கையின் 9வது அதிபராக அனுரகுமார திசநாயக்கா பதவியேற்றுக் கொண்டார். கொழும்புவில் உள்ள அதிபர் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அவருக்கு தலைமை நீதிபதி ஜெயந்த ஜெயசூர்யா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதிபர் தேர்தலில் 55% அதிகமான வாக்குகளை பெற்ற அனுர எஸ்ஜேபி கட்சியின் சஜித் பிரேமதாசாவை தோற்கடித்து வெற்றி பெற்றார். இலங்கையின் புதிய பிரதமராக கல்வியாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான ஹரிணி அமரசூர்யா என்பவரை அதிபர் அனுரகுமார திசநாயக்க நியமித்துள்ளார். இலங்கையின் பிரதமராக இருந்த தினேஷ் குணவர்த்தனே ராஜினாமா செய்த நிலையில் அந்த இடத்தில் ஹரிணா அமரசூர்யா நியமிக்கப்பட்டுள்ளார். ரஷ்யாவின் ராணுவ துறைமுகத்தில் சீனாவுடன் சேர்ந்து ரஷ்ய கடற்படையினர் 2வது கட்ட கூட்டு ராணுவ ஒத்திகையை நடத்தினர். துறைமுகத்தில் நங்கூரமிட்டிருந்த இரு நாட்டு போர்க்கப்பல்களும் ஒத்திகையை நடத்தின. ஜப்பான் கடல் மற்றும் ஓகோட்ஸ் கடலில் இந்த போர் ஒத்திகை நடத்தப்பட்டது. போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி எதிர்ப்பு விமானங்கள், நவீன போர்க்கப்பல்கள் மூலம் இந்த போர் ஒத்திகை நடத்தப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் அதிக எடையுள்ள பெங்குவின் குஞ்சு இணையத்தை கலக்கி வருகிறது. 9 மாதம் மட்டுமே ஆன இந்த பெங்குவின் குஞ்சுவுக்கு ஆஸ்திரேலிய அக்வாரிய அதிகாரிகள் பெஸ்டோ என பெயரிட்டுள்ளனர். பிரவுன் நிற தூவல்களுடன் இருக்கும் இந்த பெங்குவினின் எடை 23.5 கிலோவாகும். கடல்சார் உயிரியல் வரலாற்றில் பெஸ்டோ தான் மிகவும் அதிக எடையுள்ள பெங்குவின் குஞ்சு என கூறப்படுகிறது. ஃபேஷன் வீக் 2024 நிகழ்ச்சியில் பலூன் ஹெம்ரெட் உடையில் அட்டகாசமான தோற்றத்தில் ஐஸ்வர்யா ராய் ராம்ப் வாக் வந்து பலரது கவனத்தை ஈர்த்தார். பல ஆண்டுகளாக லாரியலின் பிராண்ட் தூதராக இருந்து வரும் முன்னாள் உலக அழகியான ஐஸ்வர்யா ராய் பிரம்மாண்ட ஃபேஷன் ஷோவில் லாரியல் நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.